Hello students, welcome to my channel. This is exercise 1.6 question number 4. One vagipil ull anaitu maanavargalum isai alladhu naadagam alladhu irandilum pangeerkiraargal appdi solirukanga. 25 maanavargal isaiyilum 30 maanavargal naadagathilum 8 maanavargal isai mattum naadagam irandilum pangeerkiraargal enil இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை, நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை, வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ 4வது க்வெஸ்சனுக்கான தீர்வு நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இசை அப்படின்றது என்னென்னா மியூசிக் இல்லையா? ஸோ எம் என்பது இசையில் பங்கேற்கும் மாணவர்களின் கணம். டினா டிராமா, சரிங்களா? ஸோ டி என்பது நாடகத்தில் பங்கேற்கும் மாணவர்களின் கணம். இப்போ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வெண்படத்துலேயும் போடலாம், வாய்ப்பாட்டிலையும் போடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து டயக்ராமில் நான் வெண்படத்தில் மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன், இதை சால்வ் பண்ண போகிறேன். இந்த கொஸ்டினில் இது என்ன எடுத்துக்கலன்னா எம்மு, இது வந்து என்ன எடுத்துக்கிறேன் டி. இரண்டிலும் பங்கேற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போது மியூசிக் மட்டும் இசையில் மட்டும் எத்தனை மாணவர்கள் பேர், 25 பேர். நாடகத்தில் எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர். இங்கே 30ல் 8 பேர் வந்ததுனால மீதம் இருக்கிறது இங்கே 22 பேர். சரிங்களா? 25ல் 8 வந்ததுனால இங்கே மீதம் இருக்கிறது 17. ஸோ இதெல்லாம் இந்த வட்டத்தை முழுசாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 25 கிடைக்கும். இந்த முழு வட்டத்தில் இருக்கிற எண்களை கூட்டினா 30 கிடைக்கணும். இப்போ கேள்வி இவ்வளோ தான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம படத்தில் இருந்து அப்படி நம்ம எழுதியில் போகிறோம். ஃபஸ்ட்டு இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, அப்போ இந்த இடம் மட்டும்தாங்க. இப்போ நான் ஷார்ட் பண்ணக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க, 17 பேருங்க, அவ்வளோதாங்க. நான் இப்போ ஷார்ட் எழுத போகிறேன். இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக எழுதுங்க. சரிங்களா? எண்ணிக்கை எத்தனை பேர், 17 பேர். ரெண்டாவது கேள்வி, நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ மறுபடியும் நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், 22. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மூணாவது க்வெஸ்சன், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னா இது எல்லாத்தையும் குடிக்கும், அவ்வளோதான். 17, 8 மற்றும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22. ஸோ ஆக மொத்தம் 30, 47 பேர் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வகுப்பில் இருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான விடை. அதுக்கடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, 5, 45 பேர் கொண்ட ஒரு குழுவில் மொத்த எத்தனை பேர் இருக்காங்க, 45 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி, அதாவது தேநீர்னால் டீ, குழம்பி அப்படின்னு சொன்னால் காஃபி, இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, விரும்புகிறாங்க. 35 நபர்கள் டீ குடிக்கிறாங்க தேநீர், 20 நபர்கள் குழம்பி அதாவது காஃபி விரும்புகிறாங்க. கீழ்கான நபர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்கள் எத்தனை, தேநீரை விரும்பாதவர்கள் எத்தனை பேர், குழம்பியை விரும்பாதவர்கள் எத்தனை பேர். சரி, இது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி நம்பர் 5, 5 தீர்வு நம்ம எங்கே எழுதிக்க போகிறோம். இப்போ டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேநீர், ஓகேங்களா? டி என்பது தேநீரை விரும்புவர்களின் கணம். சி என்பது காஃபி இல்லையா, அதுக்கு சி எழுதிக்கிறேன், குழம்பியை விரும்புவர்களின் கணம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம வெண்படத்துலேயும் போடலாம்,
வாய்ப்பாட்டு மூலியமாகவும் போடலாம். நான் இந்த கணக்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா வெண்படம் மூலியமாக போட போகிறதில்ல. ஸோ எனக்கு மொத்தம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என் ஆஃப் டி யூனியன் சி மொத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 பேர் இருக்காங்க. மொத்தத்தினால டியும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 45 பேர் கொண்ட ஒரு குழுவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டையும் விரும்புகிறார்கள் சரிங்களா, அதனால் எல்லாருமே உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு 45 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கடுத்து என்எஃப்டி டீ மட்டும் 35 பேர், காஃபி மட்டும் 20 பேர். ஆக இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னா என்எஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 35, என்எஃப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தி காஃபி மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 20 பேர். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம எழுதலாம். நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும், டி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு என்எஃப்டி ப்ளஸ் என்எஃப்சி மைனஸ் என்எஃப்டி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது வந்து 45 பேர், இது வந்து பார்த்திங்கன்னா 35 ப்ளஸ் என்னடு அப்படின்னா 20 மைனஸ் என்எஃப்டி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது 45 சமம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55 மைனஸ் என்எஃப்டி வெட்டு சி. இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, என்எஃப்டி வெட்டு சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55. இது மைனஸ் இந்த சைடு இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸு. அப்போ 55 45 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீ மற்றும் காஃபியை விரும்புகிறாருங்க. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேநீரை விரும்பாதவர்கள் எண்ணிக்கை. இங்கே தேநீரை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் டி டேஷ். ஸோ இங்கே நம்ம என்ன அழைக்கலாம்னா என்எஃப் யூனியன்லேருந்து என்எஃப்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கழிச்சிக்கலாம். இங்கே என்எஃப் யூ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்தவரையும் என்எஃப் யூனாலும் என்எஃப்டி யூனியன் சீனாலும் ஒன்று தான். டி யூனியன் சீனால் மொத்தம் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பேர், 45 பேர். இந்த 45 பேர்லேருந்து இந்த டீயை மட்டும் சாப்பிட்ற டீ குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, 35 பேர். அதை நீங்கள் கழிச்சிடுங்க. ஸோ 45 மைனஸ் 35 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பேர். அதை எடுத்தது மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழம்பியை விரும்பாதவர்கள், குழம்பியை காஃபியை குடிக்காதவங்க, காஃபி பிடிக்காது அப்படின்றவங்க, அதாவது என்எஃப் என்ன எழுதலாம் சி டேஷ். என்எஃப் சி டேஷ் எப்படி எழுதலாம்னா அனைத்து கணத்திலிருந்து என்எஃப் சியை நம்ம என்ன பண்ணணும் கழிச்சிடணும். அனைத்து கணம்னா எவ்வளவு, 45. இதில் காஃபி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 20. ஸோ 45 20 போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 25. அப்போ காஃபியை குடிக்காதவங்க எண்ணிக்கை 25. இது பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. ஒரு தேர்வில் கணிதத்தில் 50% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 70% மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர், மேலும் 10% மாணவர்கள் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதவர்கள் சரிங்களா, 300 மாணவர்கள் இரண்டு பாடங்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த இரு தேர்வை மட்டும் மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை பாருங்கள், எம் என்பது கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களின் கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். எஸ் என்பது அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களின் கணம். மொத்த மாணவர்கள் நம்ம எழுதிக்கலாம், மொத்த மாணவர்கள் எக்ஸ் என்க, தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்ச்சி பெற எத்தனை பேர், 10%. அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 90%. 90% நம்ம இது பண்ணியிருக்காங்க. இப்போ கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவங்க எண்ணிக்கை என்எஃப்எம், கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவங்க எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 50% கொடுத்துருக்காங்க. அப்போது 50% ஆஃப் எனலிகோ நம்ம எக்ஸு, அதாவது 50/100 இன்ட்டு எக்ஸு. அதே போல் சயின்ஸு அறிவியலில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 70% ஆஃப் என்ன எழுதலாம் எக்ஸ், இது எப்படி எழுதலாம் 70/100 சதவீதம்னாவே பை 100 இன்ட்டு என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ ஷார்ட்டாக நம்ம 70x/100 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90%.
ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் ஆஃப் எம் யூனியன் எஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் எக்ஸ், எக்ஸில் 90%, இது எப்படி எழுதலாம், 90/100 இன்டர்னல் எழுதலாம் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா, என் ஆஃப் எம் யூனியன் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எம் ப்ளஸ் என் ஆஃப் எஸ் மைனஸ் என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ். இங்கே கொடுக்கறது 90/100 இன்டு எக்ஸ், இது பார்த்திங்கன்னா 50x/100, இது 70x/100, இது பார்த்திங்கன்னா மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது ரெண்டிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 300. இது வந்து என்னென்னா எம் வெட்டு எஸ் சரிங்களா, இந்த எம் வெட்டு எஸ் நாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 300 மாணவர்கள் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே டைரெக்டாக 300 எழுதிக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆக நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதுமானது. ஸோ இதெல்லாமே 100 பெருக்கலாமா, 100 பெருக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 90x வரும், இங்கே 50x, இங்கே 70x, இங்கே 30,000 வரும், ரெண்டு சிறு ஒன்று சேர்ந்து வந்துடும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், 90x, இது பார்த்திங்கன்னா 120x மைனஸ் 30,000. இந்த 30,000 எந்த சைடு கொண்டு வாங்க, 90 எந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஆக 30,000 விச் இஸ் ஈக்குவல் டு 120x மைனஸ் நல்லதெல்லாம் 90x, இது 30,000 விச் இஸ் ஈக்குவல் டு இது 30x. அப்போ எக்ஸ் சமம் 30,000/ என்ன அடித்து 30, ஒரிஜினல் கேன்சல் இதை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. ஆக மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1000. இது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 7, ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 32+ எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ மைனஸ் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32+ x 32 கூட்டல் எக்ஸ். என் ஆஃப் பி மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். என் ஆஃப் பி மைனஸ் ஏ வந்து என்ன சொல்லிட்டாங்க 5x. அப்புறமா என் ஆஃப் ஏ வெட்டு பி, என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என அமைக்கின்றன. இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும் சரிங்களா, நம்ம வெண்படம் வரைஞ்சி இதெல்லாம் நம்ம மூணுத்தையும் குறிக்க போகிறோம். என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கேள்விக்கு உண்டான வெண்படத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ வெண்டகிராம் நம்ம வரைகிறோம், இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏரியா ஏ மைனஸ் பி, அப்போ இந்த ஏரியா மட்டும் 32+ x. அதுக்கடுத்தபடியாக இந்த ஏரியா வந்து ஏ மைனஸ் பி, இங்கே பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5x ஓகேங்களா. ஏ விட்டு பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ். இப்போ கொடுத்துள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ சமம் என் ஆஃப் பி, கொடுத்துள்ளது என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சமம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என் ஆஃப் ஏனா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தானே ஏ, அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க, 32+ x என் ஆஃப் ஏ மைனஸ் பி. இன்னும் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் பி வேணும்னா என் ஆஃப் பி மைனஸ் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேங்களா. இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த பாட்டோட இந்த இன்டர்ஸ்டேஷன் பாட்டை நம்ம சேர்த்தனா தான் நம்ம என் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சமம் கொடுத்துட்டாங்க, 32+ x+ x சமம், இங்கே 5x ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ். அப்போ இங்கே 32+2x சமம், இங்கே 6x. அப்போ 32 = 6x மைனஸ் 2x, இந்த +2x அந்த சைடு வச்சுனா மைனஸ் ஆகிடும். இப்போ 32 = 4x, அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பெருக்கல் 4 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தில் மாறிடும். ஆக எக்ஸு சமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
n of a equal to n of b na the a minus b in the area a minus b in the area a with b இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் என் ஆஃப் ஏ கிடைக்கும் அதே போல் இந்த ஏரியா பி மைனஸ் ஏ இது ஏ விட்டு பி ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா மட்டும்தான் என் ஆஃப் பி கிடைக்கும் ஸோ இதுக்கு உண்டான வேல்யூஸ் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதி இந்த சமமாக முடிச்சிடலாம் ஆக நம்மளுக்கு எக்ஸுக்கு உண்டான மதிப்பு 8 அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 500 மகிழுந்து உரிமையாளர்கள் மகிழுந்துன்னா கார் சரிங்களா பற்றி ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏவையும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் அனைத்து கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 500 சரிங்களா இதில் என் ஆஃப் ஏ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 பேர் என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 பேர் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 பேர் என் ஆஃப் ஏ வெட்டு பி இங்கே கேள்வி என்னென்னா 500 மகிழ்ந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் அப்படின்னு வரும்போது இங்கே என் ஆஃப் ஏ யூனியன் பியும் என் ஆஃப் ஏ யூனியன் பியும் 1 ஆக நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பியும் இது என்ன எடுத்துக்கணும் நம்ம 500 அப்படின்னு எடுத்துக்கணும் சரி இப்போ நம்ம என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி இதை எடுத்துப்போம் இது 400 இது 200 இது வந்து 50 ஆக 600லேருந்து 50 போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 550 கிடைக்கும் ஸோ இதிலிருந்து என் ஆஃப் ஏ யூனியன் பியும் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்ற ரெண்டுமே என்ன கிடையாது சமம் கிடையாது ஆக இது தவறான தகவல் சரிங்களா